அனைவருக்கும் வணக்கம். இந்த மக்கள் நீதி மய்யம் ஒரு மய்யம் நடத்தி மார்க்கெட் போன நடிகர் கமல்ஹாசன் மீண்டும் இறங்குகிறார் பிக் பாஸ் சொல்லி. இந்த பிக் பாஸ் சொல்லி இந்த இழிவு நாட்டு கண்களை தன்னுடைய அரசியல் வர்த்தக நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தொலைக்காட்சி ஊடகம் கமல்ஹாசன் நடத்தக்கூடிய அந்த சமூக கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி பிக் பாஸை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆபாசத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சின்ன திரைகளில் விதைக்கக்கூடிய இந்த ஒரு விதைப்பை, ஆபாச விதைப்பை, அநாகரிக விதைப்பை, தமிழ் கலாச்சார எதிர்ப்பை நாங்கள் விரும்பவில்லை. எங்க வீட்டு பிள்ளைங்க அரவர டான்ஸ் போட்டுக்கிட்டு, அரவர ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யார் யாரு கூட வந்தாலும் இருக்கலாம், அவங்க உடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை கூட கண்காணிப்பதற்கு கேமராக்களின் முன்பாக இவர்கள் இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் என்கின்ற ஒரு பொறுக்கித்தனமான நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும். அதை ஒளிபரப்பக்கூடிய அந்த ஒளிபரப்பு ஊடகத்தின் மீது ட்ராய் நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்கள் வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு கண்ணகி போன்ற பெண்கள் தேவை, சீதை போன்ற பெண்கள் தேவை, ஆண்டாள் போன்ற பெண்கள் தேவை. ஆனா இந்த கமல்ஹாசன் நடத்தக்கூடிய இந்த மையம், இந்த பிக் பாஸ், அது பிக் பாஸா வேற பாஸான்னு தெரியல. இந்த கூட்டி கொடுக்கிற மாமாக்கார பய வேலைய நடிகர் கமல்ஹாசன் செய்யக்கூடாது. பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில், எப்படி இருந்தது? பெண்ணே கேளு, தமிழ் பெண்ணே கேளு, உந்தன் வாழ்க்கை பாதை மாற்ற எத்தனை சூது, இங்கு எத்தனை சூது, ஃபேஷன் சோபும் அழகி போட்டியும் சந்தை பொருளாயாக்குதடி, சீதை மகளாய் வாழ்ந்த வாழ்க்கை சீரழிவை இங்கு ஆக்குதடி, பக்தி உள்ள பெண்கள் மனதை பணத்தால் சில பேர் கெடுக்கின்றான், பாரத வாழ்வின் நேரை அழிக்க வெளிநாட்டு சதியும் நடக்குதடி, அன்பு என்ற ஒன்றில் தானே இந்திய வாழ்க்கை சுற்றுதடி, ஆசை உள்ள பெண்கள் மனது நரக வாசலை தட்டுதடி. இந்த பிக் பாஸ்ல இப்படிதான் நடக்குது. நானும் பிக் பாஸ்ல போயிட மாட்டேனா? இதுல நேற்று தான் பார்த்து இந்த ஜிபி முத்துவையும் பிக் பாஸ்ல கொண்டு வரப்பறே, செத்த மூதி, ஏ செத்த முதவி, ஏ நாசமா போவ, ஏ சூர்யா திருப்பூர்கார சூர்யா அப்படின்னு ஜிபி சொல்லுவோம் இல்லையா, ஜிபி முத்து. இந்த ஜிபி முத்துவையும் கொண்டு வந்து பிக் பாஸ்ல நுழைக்க போற அவர் செய்தி சொல்றாங்க. அவ எந்த செத்த முதவி, இந்த சூர்யாவை சொல்றானா இல்ல நடிகர் சூர்யாவை சொல்றானாலும் எங்களுக்கு தெரியல. இந்த ஜிபி முத்து போன்றவர்களையும் இதுக்கு முன்னாடி யார் யாரையும் போட்டு வந்து, இந்த சகோதரி வனிதான ஒரு நடிகை இருந்துச்சுங்க, அந்த அம்மாவை எதை கைது பண்ணலாம், போலீஸ் வந்தாங்க, பிக் பாஸ் வளாகத்துக்குள்ள இருக்கிறதுனால உள்ள அரெஸ்ட் பண்ண முடியாதுட்டான். ஏண்டா அதுன்னு இரும்பு கோட்டை முரட்டு சிங்கமா இந்த பிக் பாஸ் அரங்குங்கிறது? இந்த நாட்டில் சட்ட விதிகளுக்கு முரணாக குற்றம் செய்த நபர்களை கூட கைது செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குமேனால் அந்த பிக் பாஸ் கூடாரமே காலி செய்யப்பட வேண்டும். இந்த கமல்ஹாசன் தமிழ் சமுதாயத்துக்கு என்ன கொண்டு வந்துட போறீங்க? என்ன நாட்டில் நீங்க வந்து இந்த பிக் பாஸை கொண்டு வந்துட்டு பெரிய நீங்க திருத்த போறீங்களா? ஆபாசத்தை வீட்டில் கொண்டு வந்துட்டு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அந்த சின்ன திரைகள்ல நஞ்ச வளைக்கிறீங்க சினிமாவில, இது தேவையா? கமல்ஹாசனுடைய வாழ்க்கை வேணா இருக்கலாம், அது தனிப்பட்ட வாழ்க்கை, எத்தனை பேரோட போய் இருந்துக்கங்க, வாழ்க்கை வாழ்ந்துக்கங்க, நீங்க ஜாடியா இருந்துட்டு போங்க, உங்களை மாதிரி வாழ்க்கை வாழணும்னு என்ன அவசியத்தை நீங்க சொல்ல வரீங்க? அங்க இருக்கக்கூடிய சினிமாக்காரனை பத்தி அங்க அரவர ட்ரெஸ் தலைவரிச்சு போட்டாங்க, கேசு தலைவரிச்சு போயிட்டு திரியிற காலமெல்லாம் எங்க ஊர்ல ஆபா இதா சொல்லவங்கிறதும் அமங்கலமா இருக்க. இன்னைக்கு தலைவரிச்சு போட்டு போறதும் அரவர ட்ரெஸ் போட்டு போறதும் யாரு யாரு கூட வேணாலும் போகலாங்கிறதும் இதெல்லாம் என்ன வார்த்தை? தமிழ்ல கேவலமா பேசுற இந்த வார்த்தையெல்லாம், இது ஒரு கூடாரம், இதுக்கு ஒரு 100 நாள். இந்த 100 நாள் நீங்க பிக் பாஸ் நடத்துறீங்கல்ல, 100 நாள் விவசாயம் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? உடம்பாவது கொடுப்பு குறையும், பூரா குந்தாடி குந்தானே இருக்கிற நடிகர்களும் நடிகனும் பூரா வந்து கொடுப்பு குறைஞ்சு விவசாயம் பண்ணுங்க. 100 நாள் விவசாயம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. இன்னைக்கு இந்த மக்களுக்கு தேவையான நன்மையான விஷயங்களை விட்டு போட்டு நன்மையற்ற சமூக கலாச்சார சீர்கேட்டை உருவாக்கக்கூடிய பிக் பாஸ் என்கின்ற நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசாங்கம் தடை செய்ய வேண்டும், மக்களும் புறக்கணிக்கணும். இந்த வேலை என்ன வார்த்தை பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. இந்த நடிகர்களும் இந்த நடிகன் தான் உங்களுக்கான மக்களுக்கான ஆளா, ரோல் மாடலா? இது சமூக கலாச்சார சீரழிவு,
இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து அந்த சமூக கலாச்சார காவலர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நிச்சயமாக இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும், இந்த கலாச்சாரங்களை உடைக்க வேண்டும், ஒரு கட்டுத்தறியான நெறியான வாழ்க்கை வாழக்கூடிய எங்கள் தமிழ் சமுதாய பிள்ளைகளுடைய அந்த குடும்பங்களை உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நாதாரித்தனமான தரிகட்டு ஓடக்கூடிய அந்த நடிகர்களை வைத்து மக்கள் சமுதாயத்தை தமிழ் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய இந்த பிக்பாஸ் தடை செய்யப்பட வேண்டும். மக்கள் நீதி மையம் என்ற அரசியலில் மாற்றம் உருவாக்க போகிறேன் என்று சொல்லி ஒருவரும் அரசியல் நாடகம் போடுவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு ஒரு விதமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த கலாச்சார சீரழிவு கமல்ஹாசன் இன்று எங்கள் தமிழ் சமுதாயத்தை கெடுப்பதற்கு பிக்பாஸிற்கான தூதராக, பிக்பாஸிற்கான ஒரு நடிகராக வருவது என்பது எங்கள் தமிழ் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய அயோக்கியன் கமல்ஹாசன் குற்றம் சாட்டுகிறேன். இந்த பிக்பாஸ் தடை செய்யப்பட வேண்டும், முடக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.